உமா கொடுக்கற ஆழத்தை வச்சே பொண்ணுங்க சில விஷயத்த மதிப்பிடுவாங்க. உங்க காதலர் உங்களை பத்தி என்ன திங்க் பண்றாங்கிறத அங்கங்க கொடுக்கற உமா வெளிப்படுத்திரும். ஆண்கள் எந்தெந்த இடத்துல உமா கொடுத்தா அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு டீட்டெயிலா பாக்கலாம். அடிக்கடி இதெல்ல உமா கொடுக்கற ஆண்கள் ரொம்ப தைரியமானவங்க. கல்யாணத்துக்கு அவங்கதான் முதல்ல அப்ரோச் பண்ணுவாங்க. வேகமாக எதிர்பாராத நேரத்துல கொடுக்கற ஆண்களோட உமா ரொம்ப ஸ்பெஷல் ஆனதுன்னு சொல்லலாம். பொண்ணுங்க ரொம்ப சர்ப்ரைஸா எதிர்பார்ப்பாங்க. வீட்டுல ஆள் இல்லாத போது உமா கொடுக்கற காதலர்கள் ரொம்ப திருட்டுத்தனமா யோசிப்பாங்க. இந்த மாதிரியான ஆண்கள் தான் பிள்ளைய கொடுத்துட்டு வர கோஸ்டிங்க. அப்புறம் இந்த பொது இடங்கள்ல உமா கொடுக்கற ஆண்கள் தங்களோட காதல உலகறிய செய்யறதுக்கான ஒரு வேலை. மேலும் ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. உமாவே ஃபர்ஸ்ட் டைம்ங்கறதால பொது இடத்துல கண்ணு மூணு தெரியாம கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த நெத்தி பகுதியில உமா கொடுக்கற ஆண்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும்னு இதை பண்றாங்க. உங்களை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. அடுத்து கண்ணுல உமா கொடுக்கறவங்க நமக்குள்ள ரகசியங்கள் எதுவும் கிடையாதுன்னு உணர்த்த முயற்சிப்பாங்க. அடிக்கடி கண்ணுல உமா கொடுக்கறவங்க யோசிக்காம கல்யாணம் பண்ணலாம். அடுத்து கையில உமா கொடுக்கறவங்க ஒரு தினசான கோஸ்டிங்க ரொம்ப கடையில போடுவாங்க. எல்லா பொண்ணுங்கிட்டயுமே இந்த அப்ரோச் ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாங்கனிகள்ல உமா கொடுக்கறது இவங்க எல்லாம் எதற்கும் துணிஞ்சவங்க. தாம்பத்தியத்துக்கு நேரடியா அடி போடுறாங்க. அடுத்து குதியங்கால உமா கொடுக்கற ஆண்கள் இவங்க எல்லாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தாம்பத்தியத்துல ஈடுபட போறாங்கன்னு அர்த்தம். நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு பொண்ணுங்க கிரீன் சிக்னல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த முதுகு தண்டுல உமா கொடுக்கற ஆண்கள் தாம்பத்தியத்துக்கு பிறகு ஒரு நிறைவான எண்ணத்தை கொடுக்க ஆண்கள் இந்த உமாவை செயல்படுத்துறாங்க. கடைசியா அக்கல் பகுதி உமா கல்யாணம் பண்றதுக்கு முன்பு பல இமேஜினேஷன்ஸ்ல இருக்கிற ஆண்கள் இந்த அக்கல் உமாவை சர்ப்ரைஸா கொடுக்கறாங்க. எல்லா தம்பதிகளுக்கும் இது நடக்காது. மனைவி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, கணவர் ரொம்ப சுமாரா இருப்பாரு. அந்த மாதிரியான தம்பதிகள் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.